தேமுதிக சொந்தங்களுக்கும் கேப்டன் மீது அளவு கடந்து பற்று வைத்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காலை மருத்துவமனை நிர்வாகம் கொடுத்த அறிக்கையை வழக்கமான மருத்துவமனை அறிக்கை தானே தவிர அதில் பதட்டப்படவோ பயப்படவோ ஒன்றும் இல்லை. கேப்டன் அவர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் சிறந்த முறையில் இங்கு மருத்துவ நிர்வாகம் மருத்துவர்கள் செவிலியர்களுடன் நானும் அவர்களுடன் இருந்து தலைவரை நல்லபடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வெகு விரைவில் தலைவர் அவர்கள் பூரண நலன் பெற்று உங்கள் வீடு திரும்பி உங்கள் அத்தனை பேரையும் நிச்சயம் சந்திப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அத்தனை பேருடைய பிரார்த்தனையும் அவர் செய்த தர்மமும் நிச்சயம் தலைவரை காப்பாற்றும். எனவே கடைகோடியில் இருக்கும் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் எல்லாரையும் நான் கேட்டுக்கிறது, யாரும் பயப்பட வேணாம், கூடவே இருந்து கண்ணும் கருத்துமாக தலைவரை பார்த்து கொண்டிருக்கிறேன். பூரண நலம் பெற்று விரைவில் வீடு திரும்புவார். அது எப்போ என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். அது வரைக்கும் யாரும் எந்த விதமான வதந்திகளையோ நீங்கள் நம்ப தேவையில்லை, தைரியமாக இருங்க, தலைவர் நல்லா இருக்காரு, விரைவில் தலைவர் அவர்கள் வீடு திரும்புவார் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.